ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ் தமிழ் அவர் சேனல். ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போயா M1 மைக். ஸோ ஓகே, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யார் யாருக்குலாம் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் ஓகே, ஸோ நீங்கள் அதாவது ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஆகலாம், இல்லை ஒரு ஆப் ரிவ்யூவர் ஆகலாம், இல்லை யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ அவங்களுக்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உள்ள ஒரு மைக்னா ஸோ இந்த போயா மைக் தான். இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை இப்போ வந்து எவ்வளோக்கு வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 639 ரூபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கினேன். ஓகே, இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் சம்திங் 700 and 800, ஸோ அவ்வளோ தான் இருக்கும். ஏன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், 139 ரூபீஸ்க்கு வந்து ஆஃபரில் வாங்கினேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடச்சி. ஓகே, 1 hour ஆஃபர் தான். ஸோ அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஓகே, நீங்கள் வாங்க போகிறது வந்து 700 தான் இருக்கும். ஓகே, இதுக்காக என்னை வந்து நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நான் வந்து என்னென்ன ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு ஆன்லைனில் போய் பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா, ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணணும் வந்து வந்தால் ஒரு வந்து பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நீங்கள் காம்பாக்டாக இருக்குது, நல்ல பவுச்சு தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆடியோ அடாப்டர் எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட போயாவோட ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, தென் வந்து எதுக்குமே உதவாத யூசர் மேனுவல். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாய்ஸ் கேன்சல் பண்ணுற பஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து பேட்டரி ஒன்று கொடுத்தேன், அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டில் மாட்டுற மாதிரியான ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 3.5 mm ஆடியோ அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3.5 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த அடாப்டர் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள வந்து ஒரு பேட்டரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து நீங்கள் அடிஷ்னலாக வாங்க தேவையில்லை, உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து இந்த சின்ன பேட்டரி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த பேட்டரியை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டு மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரெண்டு டிவைஸ்க்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று கேமரா, இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ நீங்கள் மொபைலில் வந்து குத்தி கனெக்ட் பண்ணி அந்த மோட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேமராவில் வீடியோ எடுக்கிறானுங்கிற கேமராலேயே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணுமா, ஸோ அந்த மோடை நீங்கள் வந்து செட் பண்ணி ஸோ நீங்கள் வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட மைக்கோட குவாலிட்டி. ஓகே, ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி வந்து நம்ம வந்து வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பேசியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மைக்லாம் போயா மைக்கில் தான் ஸோ நான் வந்து பேசியிருக்கேன். இதோட குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியும். இது வந்து இப்போ என்னோடய மொபைலில் வந்து நான் போயா மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிச்சிருக்கேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் மைக்கோட குவாலிட்டியும் ஸோ போயா மைக்கோட குவாலிட்டியும் உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இப்போ நான் பேசியிருக்கிறது போயா மைக். ஸோ இப்போ அந்த மைக்கோட அடாப்டர் வந்து நான் ரிமூவ் பண்ண ஓகே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் மைக்கில் உள்ள வாய்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க. ஓகே, ஸோ ரெண்டு மைக்கோட குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி போயா மைக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ போயா மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஓகே, வீடியோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது இந்த வீடியோ வந்து டவுட் இருந்துச்சு ஏதாச்சும் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டினா வேணாம். ஓகேவா, ஸோ நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா அப்போ தான் என்னோடய சேனல்ஸ் வந்து நான் போடுற வீடியோ வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே.